ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் 5 மினிட் மேக்ஸ். ஸோ பள்ளிகள் திறப்பு எப்போது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். ஆல்ரெடி வந்து ஒரு ஜியோ வந்திருக்கு. அதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் வாலண்டரி பேஸிஸில், ஓகேங்களா, தன்னார்வ விருப்ப அடிப்படையில் பெற்றோரிடம் வந்து பர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை கேட்கறதுக்காக நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகலாம். அதுக்கும் பள்ளிகள் திறப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. நிறைய பேர் அதுதான் வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ பள்ளிகள் திறப்பு என்பது வேறு, டவுட்ஸ் கேட்கறதுக்காக வாலண்டரி பேஸிஸில் போகிறோம் அப்படிங்கிறது வேறு, ஓகேவா. அதை முதல்ல கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இன்று நம்முடைய தமிழக முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா இன்று மாலை வந்து ஒரு ஆலோசனை வந்து ஈடுபடுறாங்க, ஓகேங்களா. இந்த கலெக்டர்ஸ், மருத்துவ வல்லுநர் குழு எல்லோரிடமும் வந்து ஒரு மீட்டிங் இன்று மாலை வந்து ஆலோசனை பண்ணுறாங்க. என்ன ஆலோசனை அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு உண்டான இந்த முழு ஊரடங்கு செப்டம்பர் 30ஆம் தேதியோடு முடிவடையுது. ஸோ அடுத்த மாதம், ஓகேங்களா, அக்டோபர் மாதம் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலாம், நெக்ஸ்ட் மந்த் வந்து என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஊரடங்கு உத்தரவு மற்றும் தளர்வுகள் வந்து என்னென்ன பண்ணலாம், நிறைய வந்து சினிமா தியேட்டர்ஸ் அண்டு இந்த நீச்சல் குளம், பொழுதுபோக்கு பூங்கா இதெல்லாம் திறப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. அதே போல் பள்ளிகள் திறப்பு, இந்த மருத்துவ வல்லுநர் குழுக்கள் என்ன சொல்கிறாங்க அதை அடிப்படையாக வச்சு தான் சிஎம் வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுதா, நெக்ஸ்ட் மந்த்துக்கு உண்டான தளர்வுகள் என்னென்ன கொடுக்க போகிறாங்க, அண்டு ஸ்கூல்ஸ் வந்து எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா, இந்த மருத்துவ வல்லுநர் குழு என்ன அறிக்கை கொடுக்குறாங்க அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஆனால் அக்டோபர் மாதம் நம்ம டவுட்ஸ் கேட்குறதுக்கு வாலண்டரி பேஸிஸில் நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகலாம், அது வந்து உறுதியான ஒரு தகவல் தான். ஸோ ஸ்கூல் ஓப்பன் அப்படிங்கிறத பற்றின எந்த விதமான அறிவிப்பும் இதுவரையில் இல்லை. ஸோ இன்று மாலை வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நம்பலாம். தேங்க்யூ.